ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ண டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்லேருந்து 6000க்கும் மேற்பட்ட வேகன்சிஸோட ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த வாட்டி வந்து சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும், எங்கிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இல்லை, இன்கம் சர்டிஃபிகேட் இல்லைன்னு யாராச்சும் நினச்சிங்கன்னா உடனே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. 6244 வேகன்சி டோட்டலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸ்டெண்ட் பண்ணமே வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன வாட்டி குரூப் 2 நோட்டிஃபிகேஷன்லாம் ரிலீஸ் பண்ணதை விட இப்போல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தான் வந்து வந்தாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, இதுதான் அஃபிஷியலாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷனு. இதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, உடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பிப்ரவரி 28ஆம் தேதி வரலும் நல்லா டைம் இருக்குது. அது அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா மார்ச் 4ஆம் தேதியிலேருந்து மார்ச் 6ஆம் தேதி வரலும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் எப்போ அப்படின்னா ஜூன் 9ஆம் தேதி எக்ஸாம் இருக்கும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், tnpsc.government.in அந்த வெப்சைட்டில் தான் வந்து போயிட்டு விண்ணப்பிக்கணும் அப்படின்ட்டு. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், மறக்காமல் நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். விஏஓ போஸ்ட்டு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணது தான். அதுக்கு வந்து 108 வேகன்சி விஏஓக்கு இருக்குது. ஸ்டார்டிங் சேலரி 19,500. ஓகேங்களா, அடுத்து அதிகமான போஸ்ட்டு இளநிலை உதவியாளர், அந்த போஸ்ட்டுக்கு 2,442 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டில், ஓகேங்களா, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் நிறைய போஸ்ட் இருக்குது, இளநிலை உதவியாளர் போஸ்ட்டு. அடுத்து வந்து டைப்ரைட்டர் தட்டச்சர் போஸ்ட்டு 1,653 போஸ்ட்டு. டைப் ரைட்டிங் முடித்தவங்களுக்கெல்லாம் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா நிறைய வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1,653 வேகன்சி. அது மட்டும் இல்லாமல் நம்ம வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டில் தட்டச்சர் போஸ்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் ஹேண்ட் முடித்தவங்களுக்கு 441 வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இளநிலை செயல் பணியாளருக்கு 34 வேகன்சி, ஆய்வக உதவியாளருக்கு 25, வனக்காப்பாளர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து 171 வேகன்சி, அப்புறம் வந்து வனக்காப்பாளர்லேயே டிரைவர் போஸ்ட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 192 வேகன்சி, வனக்காவலர் ஃபாரஸ்ட் கார்டுக்கு 526 வேகன்சி. இந்த மாதிரி வந்து நிறைய வேகன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. 6,244 வேகன்சிஸ் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், பகுதி ஆள வந்து தமிழ்மொழி தகுதி தேர்வு வந்து இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பொது அறிவு, அப்புறம் வந்து திறனறிவு, மனக்கணக்கு, நுண்ணறிவு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 200 மார்க்ஸுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்கும். அதாவது 200 கொஸ்டின்ஸு 300 மார்க்கு, ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸு. நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து கிடையாது. 3 மணி நேரம் இதற்கான எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. மினிமம் பாஸ் மார்க் வந்து 90 அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருக்குமே நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் வந்து தெரியும். இந்த வாட்டி ஏஜ் லிமிட்டுமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. கிராம நிர்வாக அலுவலர் போஸ்ட்டுக்கு 42 வயசு வரலும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி, அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 34 வயசு வரலும் இருக்கிறோம் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 37 வயசு வரையில் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாதுங்க, எந்த ஏஜ் இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச வயது வரம்பு இல்லை அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் வைஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதில் ஒரு சில போஸ்ட்டுக்குமே வந்து கல்வி தகுதியுமே வந்து சேஞ்ச் ஆகுது. எல்லாருக்குமே பெரும்பாலும் வந்து 10th வந்து கேட்டிருக்காங்க. இந்த இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு குடிநீர் வடிகாலயம் வாரியம் பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் டைப் ரைட்டிங் பார்த்திங்கன்னா 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மற்றும் தமிழில் வந்து டைப் ரைட்டிங் சீனியர் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி COA கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் அந்த சர்டிஃபிகேட்டை வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ளை பண்ணுறதை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டாட்இன் அந்த வெப்சைட்டில் போயிட்டு விண்ணப்பிக்கணும். இதில் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம தெரியும், ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா 150 ரூபா ஃபஸ்ட்டு நம்ம கட்டி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இது பண்ணணும். அதுக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து வேலிடிட்டி. நிறைய பேர் வந்து முன்ன ஒரு 2017 அப்படி விண்ணப்பிச்சிருப்பீங்க, ஒரு 5 இயர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்பவும் நீங்கள் 150 கட்டி ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அது ஒரு கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணுறவங்களுக்கு தெரியும், அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லாமல் இது வந்து ஒரு 150 ரூபீஸ். அப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃபெல்லாம் எவ்வளோ சைஸ் இருக்கணும், சிக்னேச்சர் எவ்வளோ சைஸ் இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க முக்கியமாக கேட்குறது 10th சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து எக்ஸாம் சென்டர் வந்து இருக்குது. இப்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கெல்லாம் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வேலூர் மாவட்டத்தோன்னு எடுத்துட்டிங்கன்னா 5 தொகுதி இருக்குது, 5 தொகுதியிலுமே வந்து அந்த வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து அதை கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் நியர்பைலே தான் வந்து வரும், டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இதில் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் பிசி எம்பிசிக்கெல்லாம் 100 ரூபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிசி எம்பிசிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு 3 இயர்ஸ் வந்து எக்ஸாம் அதாவது ஃபீஸ் இல்லாமல் வந்து எழுதலாம் அப்படின்ட்டு ஆஸ் யூஷுவல் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற ரூல்ஸ் தான். அது வேணும்னா நம்ம அப்ளிகபிள் வந்து பண்ணிக்கலாம். இதற்கான சிலபஸ் டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க, இதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தமிழ் எழுதுறவங்களுக்கு தமிழையும் இங்கிலீஷில் எழுதுறவங்களுக்கு இங்கிலீஷ்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற சேனல் வீடியோ லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுப்போம். கண்டிப்பாக அதை பார்த்து நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும்னா கண்டிப்பாக நானுமே வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து போட போகிறோம். அதாவது சிலபஸாக இருக்கட்டும், அப்புறம் எக்ஸாமினேஷன் எப்படி அட்டன் பண்ணுறது, எப்படி ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுறது இப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நீங்கள் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன் நான் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க், நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் எல்லாமே வந்து படித்து பாருங்கள். நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க, பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனு, அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா லெஃப்ட் சைடில் வந்து போஸ்ட் நேம் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து அது என்ன டிபார்ட்மெண்ட்டில், அப்புறம் வேகன்சி டீட்டெயில்ஸ் எவ்வளோ அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கான சம்பளமும் வந்து ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் இதிலேயே வந்து அப்படியே பார்த்துக்கலாம். ஓகேங்களா, என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்க, எவ்வளோ சேலரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத. ஏன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக வந்து புரியும். அதே மாதிரி இதில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், வனக்காவலர், வனக்காவலர் பழங்குடியின இளைஞர், இந்த போஸ்ட்டுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உடற்தகுதி, ஓகேங்களா, இந்த வனக்காப்பாளர் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடியன்னு சொல்லியிருக்காங்க பார்த்திங்களா, அதுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக வந்து தேவைப்படும். அது கூடவே வந்து உங்களுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் வந்து தேவைப்படும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் விண்ணப்பிக்கிறவங்களுக்கு. அப்புறம் உடற்தகுதி சான்றிதழ் அப்படின்ட்டு, ஓகேங்களா, அது எல்லாமே வந்து தேவைப்படும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதை பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்காச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள், என்னை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன், ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், இசேவை ரிலேட்டடாக எல்லாமே வந்து பண்ணி கொடுக்குறோம். ஏன் சொல்கிறேன்னா இதில் வந்து தமிழுக்கு கண்டிப்பாக வந்து முன்னுரிமை வந்து இருக்கும் டிஎன்பிஎஸ்சியில். அதனால் யாராச்சும் இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்காமல் இருந்தீங்கன்னா உடனே சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுக்குறேன். நான் சொல்கிற ஒரு சில ஸ்கூல் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், ஆன்லைன்லேயே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், நேரில் போகவே தேவையில்ல. ஓகேங்களா, கண்டிப்பாக என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். பிஎஸ்டிஎம் ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செஞ்சு இருந்து மிஸ் பண்ணிடாதீங்க. முக்கியமாக டைப் ரைட்டிங்கு, ஷார்ட் ஹேண்ட் முடித்தவங்களாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய வேகன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இது சம்மந்தமாக எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. மஸ்ட்டாக வந்து எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே 1 இயராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது, அதனால் வந்து உங்கள் எல்லாருக்குமே இதனோட அருமை புரியும்.